கணியன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள் வாசிப்பது அலையாத்தி செந்தில் தேதி நவம்பர் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபது கார்த்திகை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி உருவாகிறது தாழ்வு மண்டலம் நாளை முதல் தமிழகத்தில் மழை துவங்கும் வளிமண்டலம் மற்றும் கடலின் அமைப்பு தென்மேற்கு அரபிக்கடலில் நீடித்த தீவிர தாழ்வு மண்டலம் கதி என்ற புயலாக மாறியுள்ளது இப்புயல் சோமாலியா நாட்டை நோக்கி பயணிக்கும் இதனால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்ததாக நேற்று உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது இத்தீவிர தாழ்வு பகுதி இன்று இரவு அல்லது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவிர தாழ்வு மண்டலம் அல்லது புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இச்சலனம் புயலாக மாறினால் நிவர் என பெயரிடப்படும் வானிலை எதிர்பார்ப்பு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதாவது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு வரை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அதன் பிறகு வடக்கு வடமேற்கு திசையில் நகர துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இச்சலனத்தின் காரணமாக நாளை மாலை முதல் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் மழை துவங்கி பிறகு வடகடலோர மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரத்தில் படிப்படியாக மழை துவங்கும் இந்த மூன்றாவது சுற்று மழை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு வரை நான்கு நாட்கள் நீடிக்கும் இந்த சுற்றில் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இந்த புயல் சின்னம் நெருங்கி வரும் பகுதியிலும் கரையை கடக்கும் இடத்திலும் அதீத கனமழை இருக்கும் முதல் இரண்டு சுற்றுகளில் நல்ல மழையை பெற்ற தென் மாவட்டங்களிலும் தெற்கு உள் மாவட்டங்களிலும் இந்த மூன்றாவது சுற்றில் குறிப்பிடத்தக்க மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நான்காவது சுற்றிற்கான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வங்கக்கடலில் உருவாகி நவம்பர் முப்பதாம் தேதி தமிழகத்தில் நான்காம் சுற்று மழையை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரப்போகும் அந்த நான்காவது சுற்று மழையில் தென் தமிழகமும் நல்ல மழையை பெறும் தற்போது இந்த மூன்றாவது சுற்று மழையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள சலனம் நாளைதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கை தமிழக கடல் பகுதி நோக்கி நகர என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை இது தாழ்வு மண்டலமாக மாறிய பின்பு தமிழகத்தின் எந்த பகுதியில் கரையை கடக்கும் எவ்வளவு வேகத்தில் காற்று வீசும் எந்த பகுதியில் அதீத கனமழை பெய்யும் என்பது போன்ற தெளிவான முடிவுகளை நாளை மாலைதான் வரையறுக்க இயலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இச்சலனம் எவ்வளவு மேற்கு திசையிலும் வடமேற்கு திசையிலும் நகர்கிறது எவ்வளவு வேகத்தில் நகர்கிறது எவ்வளவு வலுவடைகிறது என்பது போன்ற முக்கியமான காரணிகளை கவனிக்கப்பட வேண்டியுள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவுதான் கரையை நெருங்கும் என்பதால் சரியாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு எந்தெந்த மாவட்டங்களில் மக்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நமது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் தெளிவாகவும் விரிவாகவும் வெளியிடுவார் அடுத்ததாக டெல்டா வாசிகள் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள சலனம் இதுவரை புயலாக மாறவில்லை தற்போது வரை தீவிர தாழ்வு பகுதியாக தான் உள்ளது இது இன்று இரவு அல்லது நாளை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது நாகப்பட்டினத்திலிருந்து மிக தொலைவில் உள்ள இந்த தீவிர தாழ்வு பகுதி இன்று இரவும் நாளையும் எவ்வளவு மேற்கு நோக்கி நகர்கிறதோ அதை பொறுத்து தான் டெல்டாவில் மழை வாய்ப்பும் காற்றின் வேகமும் கணிக்க முடியும் அதற்கு மேல் இது ஒரு மழையை அதிகமாக தரும் சலனம் காற்றின் வேகத்தை நாளைதான் உறுதிப்படுத்த முடியும் இதன் காரணமாக கடந்த கஜா புயல் நிலைவுகளாலும் சில வாட்ஸ்அப் வதந்திகளாலும் டெல்டா பகுதி மக்கள் குறிப்பாக தெற்கு டெல்டா மக்கள் தென்னை மரங்களில் பச்சை மட்டைகளை வெட்டத் துவங்கியுள்ளனர் பச்சை மட்டையை வெட்டினால் அம்மரம் எப்படி உணவு தயாரிக்கும் மரத்தில் பச்சை மட்டையின் எடையை விடவும் அதிக எடை கொண்டது இளநீர் குலைகளும் தென்னங்குலைகளும் இவை இரண்டும் மரத்தின் விளைபொருள் ஆனால் பச்சை மட்டை என்பது மரத்துக்கான உயிராதாரம் இளநீர் குலைகளையும் தென்னங்குலைகளையும் வேண்டுமானால் நீக்கலாம் ஆனால் அதுவும் இந்த சலனம் மரத்தை பாதிக்குமா என உறுதிப்படுத்திய பிறகு செய்ய துவங்கலாம் இயற்கை அதற்கு நமக்கு தேவையான அவகாசத்தை தரும் புயலே உருவாகவில்லை மேலும் வடகிழக்கு பருவமழை இதுவரை தீவிரமடையாத சூழலால் டெல்டாவில் மழைப்பொழிவு குறைந்துள்ளது இத்தகைய சூழலில் எதற்கு இவ்வளவு அவசரம் என்று புரியவில்லை அதே வேளையில் நீராதாரமற்ற மானாவரி பகுதியிலும் அவசர கதியில் தென்னை மரங்களின் பச்சை மட்டைகள் வெட்டப்படுவது வேதனை அளிக்கிறது இந்த நிகழ்வு குறித்து செய்தி வெளியிட்டு டெல்டா மக்கள் இது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்ட டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தரின் அன்பிற்குரிய தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக தமிழக நெல் விவசாயிகளுக்கான அவசரமான சிறப்பு வேண்டுகோள் தமிழகத்தில் நெற்பயிரிட்டுள்ள டெல்டா மற்றும் வட மாவட்ட விவசாயிகள் உடனடியாக உங்களது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை அணுகி சிட்டாடங்கள் பெற்று ஏக்கருக்கு நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை செலுத்தி பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா என்ற பிரதம மந்திரியின் பயிர் திட்டத்தின் கீழ் உங்கள் நெற்பயிருக்கான காப்பீட்டினை உறுதி செய்யுங்கள் காப்பீடு பதிவிடுவதற்கான கடைசி தேதி நவம்பர் முப்பது ஆனால் விவசாயிகள் உடனடியாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் உறுதி செய்யுங்கள் அடுத்ததாக தமிழகத்தின் கடலோர மாவட்ட வாசிகளான திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட கடலோர மாவட்ட விவசாயிகள் நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரையிலும் மிக அதீத கனமழையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி உள்ளிட்ட வடக்கு உள் மாவட்டங்களிலும் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்பதால் விவசாயிகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை தமிழக மீனவர்கள் இச்சலனம் கரை கடந்து மறு அறிவிப்பு வெளியிடும் வரை அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது கடலின் பலத்த சூறை காற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இறுதியாக புயல் உருவாகும் படிநிலை குறித்தும் மூன்றாம் சுற்று பருவமழை குறித்தும் நேற்று கனியன் ஊடகத்தில் வெளியிடப்பட்ட காணொலியில் எட்டாவது நிமிடத்தில் டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் தவறுதலாக நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக அக்டோபர் என்று மாதத்தை மாற்றி குறிப்பிட்டு விட்டார் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறோம் இனி இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறோம் புயலின் படிநிலை பற்றி அறிய டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டுள்ள இடுகையில் சென்று காணொலியை பார்க்கவும் நாளை மாலை ஆறு மணிக்கு இச்சலனத்தின் முழு தீவிரத்தன்மை அதீத மழை வாய்ப்பு உள்ள இடங்கள் மற்றும் சலனம் கரையை கடக்கும் இடம் தேதி ஆகியவற்றை உறுதி செய்து தெளிவான விரிவான அறிக்கையை நமது டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வெளியிடுவார் அது கணியன் ஊடகத்தில் பதிவேற்றப்படும் இந்த நடப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் வடகிழக்கு பருவமழை குறித்த அடுத்தடுத்த தொடர் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள கணியன் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை முன்கூட்டியே தெரிந்து பயன்பெற கணியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தினசரி அறிக்கைகளை உடனுக்குடன் உங்களை வந்து சேர உடனிருக்கும் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் கணியன் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில் நன்றி